சார்ந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் நம்ம மாணவர்களுக்கும் தமிழ்மொழியும் அன்பான வணக்கம். இப்போ இந்த காணொலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐந்து மதிப்பெண்ணா விநாயகர் 41 படிவம் நிரப்புதல். நமக்கு 4 படிவம் கொடுக்குறாங்க. ஊடக உறுப்பினர் படிவம், மேல்நிலை சேர்க்கை விண்ணப்பம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம், அடுத்தது பார்த்தீங்கன்னா பணிவாய்ப்பு வேண்டி தன்னுவரப்பட்டியாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விண்ணப்பம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த 4 விண்ணப்பத்துல கட்டாயம் ஒரு விண்ணப்பம் இடம்பெறும். இதுல நம்ம எதுவுமே 5 மதிப்பெண் வாங்கிடலாம். ஒண்ணு, பொதுவா கொடுக்கப்படும் விண்ணப்பத்தை நிறைவு செய்ய அப்படின்னா நம்மளுடைய டேட்டா போட்டா போகணும். ஆனா விடாத்தாள பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பெயர், வகுப்பு, ஊர், முகவரி இதெல்லாம் கொடுத்து அதை எழுத சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல அது எழுதணும் அப்படிங்கறதான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுனா போதும். இவருக்கு வந்து மனப்பாடமே பண்ணாம எளிமையா வாங்கக்கூடிய ஒரு பகுதி 5 மதிப்பு பகுதினா அது இந்த பகுதி மட்டும்தான். இதுல வந்து நம்ம எளிமையா வாங்கலாம். வாங்க வீடியோ கொள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்து முடிச்ச பின்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய மற்ற மாணவர்களுக்கும் உற்றார் உணர்வுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யணும், ஷேர் செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துக்கிறாங்க. 1-12 வரைக்கும் இது எல்லாமே நீங்க ஃபில்அப் பண்ணியாகும். கண்டிப்பாலுமே இது எல்லாமே நீங்க ஃபில்அப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வரும். அப்படி இல்லைன்னா 6 மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாணவரின் பெயர். கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாணவர் கொடுக்குறாங்களோ அந்த மாணவருடைய பெயர் எழுதுங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்க உங்களுடைய பெயர் எழுதிக்கலாம். நான் உங்களுடைய பெயர் எங்கேயுமே எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனால கண்டிப்பாலுமே ஒரு பெயர் கொடுத்துதான் கொடுப்பாங்க. நீங்க வந்து பெருக்கப்பு கூட போடலாம். இப்ப நான் உதாரணத்துல இடத்துல அன்பழகன் அப்படின்னு எழுதுறேன். அன்பழகன் கா. பாலினம் அப்படின்னா என்ன? அன்பழகன் அப்படிங்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண். அப்ப பாலினம் அப்படின்னா ஆண். பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதி கொடுத்துருங்க. அந்த கொஸ்டின் கொடுத்துருந்தா அந்த தேதி எழுதுங்க. 1-6-2022. அதே மாதிரி குணாத்தாள என்ன தரவு கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா தெளிவா படிச்சு பார்த்து எழுதுங்க. அடுத்தது தேசிய இனம். தேசியம் அப்படின்னாலே நம்ம இந்தியன் தான். இந்தியா அப்படின்னு இந்தியன். பெற்றோர் பாதுகாவலர் பெயர். பெற்றோர் நம்ம போட்டுடலாம், பாதுகாவலர் அடிச்சு விட்டுலாம். இப்ப காரணம் நினைச்சு போட்டுடலாம். நான் கந்தசாமி போட்டுக்கிறேன். சரி, நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஞாபகம் வச்சுட்டா அது அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறதுனாலதான் உபயோகிச்சுக்கிறோம். அடுத்து ரத்த வகை, அவங்களுடைய ரத்த வகை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வகை எழுதுங்க. அப்படின்னா நீங்க வந்து பாசிட்டிவ், அதே நெகட்டிவ்னா மைனஸ் போட்டு பிஇ போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ். அது பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ் மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் உயரம் மற்றும் எடை. நீங்க எவ்வளவு ஆகிட்டு இருப்பீங்க? 140 சென்டிமீட்டர். எடை 45 கிலோகிராம். வீட்டு மொழி போன படத்துல சொன்ன மாதிரியே தான். முதல்ல டோர் நம்பர் 15, பாரதி திரு வா
நகர் சேலம் 6-3-6-0-0-6. நீங்க பட்டியலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து விண்ணப்பத்துல நாம வந்து எழுதுவோம், இந்த விண்ணப்ப படிவம் கடிதத்துல இதை எழுதுவோம். இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல முகவரி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த முகவரியை நம்ம வந்து கடிதத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், இந்த விண்ணப்பத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அதனால இந்த வீட்டு முகவரிங்கிறது பார்த்தோம்னா டோர் நம்பர், தெருப்பெயர், நகர்பெயர், மாவட்டம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்கணும். இப்ப பின்கோடு இந்த அடிப்படையில தான் நம்ம முகவரி எப்பவுமே எழுதணும். அடுத்து தொலைபேசி எண், அலைபேசி எண், தொலைபேசி எண் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு நம்பர் போட்டு பெருக்க குறிப்பு போட்டு யாரும் இது பண்ண எழுதணும் வந்து கட்டாயம். அதனால வந்து ரெண்டு நம்பர் போட்டு பெருக்க குறிப்பு போட்டுங்க நம்மளுடைய பாதுகாப்புக்காக. இறுதியாக படித்து முடித்த வகுப்பு டென்த் முடிச்சும் போய் சேரலாம், டுவெல்த் முடிச்சும் போய் சேரலாம், காலேஜ் முடிச்சும் போய் சேரலாம். அது ஒரு விளையாட்டு மூலமாக இருக்கிறது ஒழுக்கமா சேரலாம். அப்ப அவங்க 10வதுலயும் போட்டுப்போம், எதுவும் எந்த கடமும் விழுகக்கூடாது. படிவத்துல பள்ளி முகவரி, காலேஜ் இருந்தா காலேஜ் அட்ரஸ் சொல்லணும். நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் பேர் எழுதுறேன், நான் ஒர்க் பண்ற ஸ்கூலு. சேரபுரம் விளையாட்டு, என்ன விளையாட்டு கொடுத்துக்கிறானோ இந்த விளையாட்டு ஒரு சில வால் வீச்சு கொடுப்பான், கபடின்னு கொடுப்பான், மட்டை பந்தின் கொடுப்பான், இரவு பந்தின் கொடுப்பான், மூடி ரோடு கொடுப்பான். அதனால எந்த ஒரு விளையாட்டுக்கோ அந்த விளையாட்டு போட்டுக்கோங்க. நான் இப்ப உதாரணத்துக்கு சேரபுரம் விளையாட்டு அப்படின்னு நான் வந்து கபடின்னு கொடுத்துறேன். கபடி கூட போட்டுக்கலாம். சேர்க்கையின் ஒரு நம்பரை வந்து பர்டிகுலரா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே நம்ம எல்லாத்து கொடுக்கலாம். 500 இங்க வந்து மாணவரின் கையெழுத்து, யார் மாணவர் நல்லா பக்கம் மாணவருடைய கையெழுத்து போடணும். யார் கொடுத்தேன், அன்பழகன், அப்ப அன்பழகனுடைய கையெழுத்து. தெரியாது சும்மா இந்த இங்கிலீஷ் எல்லாம் போகக்கூடாது. தேதி இன்னைக்கு சொல்லித்தரனால இன்னைக்கு தேதி போட்டுருங்க. நீங்க எக்ஸாம் பண்ணிட்டோம் அதை எழுதிக்கோங்க. இடம் சேலம், பெற்றோர்கள் பாதுகாவல் பெயர், பாதுகாவல் அடிச்சு விட்டுருங்க. பெற்றோர் பெயர் அந்த சாமி, அவ்வளவுதான். இந்த படிவத்துல வேற எதுவும் கிடையாது. எல்லா தரவும் நிரப்பிட்டோம்னு பார்த்து உங்க உத்தரவுக்கு இருந்ததை செக் பண்ணிக்கோங்க. முழுமையான ஒரு 500 பெண். இதுல உங்களுக்கு எது சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னடா கையெழுத்து இப்படி இப்படி இருக்குது நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து டிராயிங் பேட்ல வச்சு எழுதிட்டு இருக்கிறதுனால அது கரெக்டா வந்து அந்த பெண் உட்கார மாட்டேங்குது. நீங்க வந்து அழகா எழுதிருங்க. இதுக்கு 500 முழுமையா வாங்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்துச்சுன்னா நீங்க வந்து மறக்காம உங்க நண்பர்களுக்கும் உங்களுடைய தோழர்கள் உற்றார்கள் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். நீங்க வந்து அரையாண்டு தேர்வுல நல்ல சிறப்பான ஒரு பின்பற்று அரசு பொதுத்தேர்வு நல்லா வந்து தேர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியானது அன்போடு வாழ்த்துகிறது. நீங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி போடுற அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.